இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதியோட உடல் கூறாய்வு ரிப்போர்ட் கோர்ட்ல சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் கோர்ட்டோட தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிய போகிறாங்கதான். ஸோ என்னதான் நடந்தது அந்த கோர்ட்ல, எப்படி தீர்ப்புகள் பிறப்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த வீடியோவில் இன்னைக்கு உங்களுக்காக இருக்க போது, அதுக்கு நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும். திரும்பியும் வந்து பார்க்கணும்,
அப்படின்ற மாதிரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு வந்து கோட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. இதனால இவங்க உடல் தகனம் செய்யப்படுமா இல்லை இன்னும் இந்த உடல் வைக்கப்பட்டிருக்குமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் பெற்றோர்கள் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீமதியோட உடலை வச்சு நீங்கள் பந்தயம் கட்டாதீங்க, நீங்கள் இந்த கோர்ட் மேலேயும் போலீஸ் மேலேயும் தமிழ்நாட்டு அரசு மேலேயும் நம்பிக்கை வைங்க, சோஷியல் மீடியாஸில் சொல்லப்படுற ஒரு சில ஃபேக் நியூஸ்னால நீங்கள் எங்களை நம்பாமல் விட்டுறாதீங்க அப்படின்னும், நீங்கள் ஸ்ரீமதியோட உடலை வாங்கி தான் ஆகணும், நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க அப்படின்றத இன்னைக்கு 12 மணிக்குள்ளே சொல்லணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் சொல்லியிருந்தது. அதே மாதிரி ஸ்ரீமதியோட பெற்றோர்களும் நாங்கள் எங்களோட பொண்ணோட உடலை நாளைக்கு காலையில் 6 to 7 மணிக்குள்ளே வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இதனால கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் நாளை மாலைக்குள்ள இவங்களை கடைசி காரியத்தை செஞ்சு இவங்க உடலை தகனம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியும் கோர்ட் உத்தரவு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கோர்ட்டில் ஒரு சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சங்கராபுரம் கனியாமூர் கள்ளக்குறிச்சி கேஸில் சங்கராபுரம் கோர்ட்டுக்கு எதிர வழக்கறிஞர்கள் சங்கம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் முதல் கோரிக்கையாக குற்றவாளி யாரோ அவங்களுக்கு தக்க நீதி கிடைக்கணும். 2வது விஷயம், ஸ்ரீமதியோட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரணும். 3வது விஷயம், அடுத்தது இந்த மாதிரி வேறு எந்த மாணவிக்கும் வேறு எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது, அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வழக்கறிஞர்கள் சங்கம் கேட்ட போராட்டம் பண்ண அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கேட்ட முக்கியமான சில விஷயங்களாக இருந்துச்சு. ஐஓ இந்த 1 மாதம் காலம் ஜிப்பர் மருத்துவமனைக்கு கொடுத்தப்பட்ட அந்த உடற்கூறு ஆய்வில் அவங்களோட சைட்லேருந்து நியாயமான ஒரு சில விஷயங்கள் வரும் அப்படின்ட்டு பலரும் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடக்கும், கோர்ட் சைட்லேருந்து நீதியும் வழங்கப்படும், உண்மைகள் எப்பவுமே ஜெயிக்கும், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உண்மைகள் ஜெயிக்க சில காலம் எடுத்துதான் செய்யும். ஸ்ரீமதி கேஸாக நடந்தது என்ன அப்படின்ற உண்மை வெளிச்சத்துக்கு வரதான் செய்யும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே சில காலம் காத்துக்கிட்டு தான் செய்யணும். ஸோ அது வரைக்கும் நம்மளும் காத்துட்டு இருப்போம். அண்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஸ்ரீமதி பற்றியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், என்னோடய சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா கூட கூட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் போன தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்தி தான்.